ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கீங்களா. ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லாமல், ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாமல், ஒரு மாடரேட்டான பட்ஜெட்டினே வச்சுக்காங்களேன், அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு இப்படின்னு வச்சுக்காங்களேன், ஒரு நடுவில் இருக்க பகுதின்னு வச்சுக்காங்களேன், ஒரு 15,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி தரப்பில் இருந்து ரெட்மி நோட் 10T 5G, ஓகேங்களா. என்னடா இவ்வளோ பெரிய பேராக இருக்குது அப்படின்னு யோசிக்கிங்களா. ரெட்மி கம்பெனி நேம் நோட் 10, ஓகேங்களா. ஸோ மாடல் நேம் அதில் டி, ஓகேங்களா. டி சீரிஸ் 5G, 5G மொபைல்னால 5G, ஓகேங்களா. ஸோ ரெட்மி நோட் 10T 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஃபோனில் என்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் அன்பாக்சிங், ஓகேங்களா. ஸோ சாரி, என்னால் அன்பாக்சிங் போட முடியாது, ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்ககிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது. ஸோ அந்த அன்பாக்சிங் பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்படி நம்ம ஸ்டுடியோ செட்டப் நல்லாயிருக்கா. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா. பேக்ரவுண்ட்லேயும் ஒரு ஆடியோலையும், ஸோ வீடியோ குவாலிட்டிலையும், பேசுகிறதுலையும், திக்கிறதுலையும், அந்த மிஸ்டேக்ஸ்லையும் எல்லாத்துலேயும் நான் நல்ல குவாலிட்டி கொடுப்பேன்னு நம்புகிறேன். பிரச்சனைக்கு போலமா. ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபோனை நான் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது அன்பாக்ஸ் இல்லைங்க, ரிவ்யூ யூனிட் கிடையாதுங்க. இது என்னோடய பழைய ஃபோன் நோட் 10, ஓகேங்களா, நோட் 10 சீரீஸ், ஓகேங்களா. ஸோ இது சும்மா வச்சுருக்கேன் பக்கத்தில். ஸோ அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், பட் ரிவ்யூ யூனிட்டுக்காக தான் பிளான் பண்ணேன். ஸோ அன்எக்செப்டடாக ஒன்று, அதான் கரெக்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன என்ன எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஃபோன் காலில் வந்து ரெட்மியோடைய மேனேஜர் அந்த குரூப்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி, இந்தமாரி உங்களோட சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், ஷேன் டெக் சேனல் வீடியோ நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே கையோ உள்ள காலும் என்னடா நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஸோ அவங்க சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி நம்ம புதுசாக ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம், ஸோ அது ஒரு அன்பாக்சிங் நீங்கள் போடணும், ஸோ தாராளமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ரிவ்யூ யூனிட் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம், உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ 29ஆம் தேதி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. 29ஆம் தேதி எனக்கு எக்ஸாம்ஸ் போடுறனால நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கெஞ்சினாங்க, கூத்தாடினாங்க, ஒரே ஒரு மணி நேரம் கான்வர்சேஷன், ஓகேங்களா. கெஞ்சினாங்க, அப்படி போடுங்க, நீங்கள் போட்டே ஆகும், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு இல்லைங்க, நான் ஒரு 31ஆம் தேதி வீடியோ போடுறதுனாலும் நான் போடுறேன், 29ஆம் தேதி போட முடியாதுன்னு நான் சொன்னேன். பட் ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனுக்கு அப்புறமா, சரி உங்களுக்கு வந்து வேணா ரெண்டு ஃபோன் தரேங்க, ஒன்று ரிவ்யூ பண்ணிக்கோங்க, இன்னொன்று கிவ்அவே பண்ணிக்கோங்க. நாங்கள் நீங்கள் 31ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி சொல்லிட்டீங்களா, தாராளமாக பண்ணுறேன், 29ஆம் தேதி முடியாதுன்னு சொன்னேன். ஸோ அதனால் சரி உங்களுக்கு ரிவ்யூ யூனிட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தாங்க என்னால் அன்பாக்ஸ் பண்ண முடியல. யூஎஸ், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்ன பா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏமாந்தீங்களா. ஸோ சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் நான் சொல்லி, இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் உங்ககிட்ட பேசணுட்டு தான். இது இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் உருட்டு உருட்டுன்றாங்கல்ல, இதுதான் உண்மையான உருட்டு, ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட நான் சின்னதாக ஒரு உருட்டு பண்ணேன், ஓகேங்களா. ஸோ யாரும் இது ரியலாக எடுத்துக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள் நம்மளுக்கெல்லாம் வருவாங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ நம்ம வாங்க கண்டென்ட் கூட போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஒரு 5000 வியூஸ், ரொம்ப பெருசாக ஆசைப்பட்றேன். ஒரு 500 வியூவர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே போல் ஒரு 200 லைக், ஓகேங்களா. ஸோ ஒரு 200 லைக், அந்த 500 வியூவர்ஸ் வரணும் இந்த வீடியோக்கு அப்படின்னு வித்தின் 1 வீக், ஓகேங்களா. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், இப்படி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஃபோன், இது நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஒரு 15,000 ரூபாயில ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மொபைல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோடைய டிசைன், இந்த ஃபோன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொபைல் டெமோ காட்டுறேன் அப்படின்னா, ரெட்மி நோட் 10T 5G மொபைல்னு நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு அப்படின்றனால நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒன்றே தான், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 5G தான் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ப்ராசஸர் 5G அதெல்லாம் தான் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் சார்ஜிங்கில் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ நான் அப்படியே சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதோட டிசைன், இந்த ரெட்மி நோட் 10T 5G டிசைன் வந்து, ரெட்மி நோட் 10 என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே அப்படியே தூக்கி டிசைன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கலரில் வருது, வெள்ளை, கருப்பு, பச்சை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தமாதிரி பச்சை கலர் டிசைன் தான் வரும். ஸோ இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருப்பு கலர் டிசைன் தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 டிசைன் இருக்குது, ஒரு 3 கலர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பாடி, இந்த ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி, ரெட்மி நோட் 10 ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நானே ஒரு 4-5 வாட்டி கீழே போட்டேன், இப்படி பறக்க விட்டேன். ஸோ ஃபோன் எதுவுமே ஆகலை. ஸோ அதனால் இந்த ஃபோனும் எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா. நீங்கள் டிபியூ கேஸ் போட்டால் தான், ஓகேங்களா, தெரியாமல் போட்டால் எதுவும் ஆகாது, தெரிஞ்சு போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப், ஓகேங்களா. ஸோ அப்படியே லைட்டாக தண்ணிலாம் தெரியுது, அப்படியே மழை வரும்போது ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறீங்க, அதாவது தூரல் வரும்போது, மழை வரும்போது எடுத்தீங்கன்னா ஃபோன் காலி,
தூரில் வந்து ஃபோட்டோ வீடியோ எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து எதுவுமே ஆகாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இது வந்து ஒரு 8.9 mm திக்னஸ் இருக்க மொபைல், ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லுவேன் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வெயிட் வந்து 190 grams, ஓகேங்களா, 190 grams அக்செப்டபிள் தான். ஏன்னா இப்போ வந்து பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு மிகப்பெரிய சார்ஜர் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அந்த சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் இருக்க தான் செய்யலாம். 190 gram கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து முக்கியமான விஷயம், பல பேர் கொடுக்காத ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கடா அது, ஆ இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓகேங்களா. இந்தமாதிரி ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெட்செட், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு இந்த ஹெட்செட் சொருவிக்கலாம், ஓகேங்களா. இது எங்கடா அது, ஆ ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்க முடியும். ஸோ பல ஃபோனில் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை, ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்னா இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐஆர் பிளாஸ்டர். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏசி இருக்குது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இருக்குது, நீங்கள் உட்காந்து எடுத்துகிட்டே நீங்கள் ஆப்ரேட் பண்ணோன்னா அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சாரி டிவி ஏசி மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும், வாஷிங் ஃப்ரிட்ஜ்லாம், வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்லாம் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், டன்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டிவி ஏசிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துட்டு ரிமோட்டுக்கு போய் சிக் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல இதுனே சொல்லிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீக்கர், ஓகேங்களா, பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ரெட்மியில் இருந்து கொடுக்கறதுனால நான் சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மைக் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் கீ, ஓகேங்களா, நிறைய ஃபோனில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மேலே அமுக்குனா வால்யூம் ஏறும், கீழே அமுக்குனா வால்யூம் இறங்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் பட்டன் சைடில், ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து நம்மளுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், இன் டிஸ்பிளே கிடையாது, சைட் மவுண்டட், ஓகேங்களா. இவங்க அதை தான் கொடுப்பாங்களே. ஸோ நான் சொல்கிறேன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. ஸோ சிம் ட்ரேயில் வந்து நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு அப்புறம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் சிம் ட்ரே ஸ்லாட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, எல்லா ஃபோனும் அது தான் கொடுக்குறாங்க, மோஸ்ட்லி நிறைய ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களோட அண்ணன் தம்பி சித்தப்பா பிராண்டாக அதுதான் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ரியல்மியே தான் சொல்கிறோம், அவங்களும் இப்போது 7 series X7 அப்படி தானே கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ பரவாயில்ல, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5G சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ 6 bands கொடுத்துருக்காங்க, 5G சப்போர்ட் பண்ணுற 6 bands. அந்த பேண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபோன் யூஸ்ஃபுல் தான். அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வரும். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inch, ஓகேங்களா, பரவாயில்ல, 6.5 inch LCD டிஸ்பிளே, ஓகேங்களா, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் LCD கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஆப்பிள் ஐஃபோனே LCD தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. ஸோ கேம் ஆடும்போது நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ அப்போயே சொல்லியிருந்தேன், இது 1 gaming நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் ஃபோன் என்ன மாதிரி ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ண முடியாது, மற்றபடி நீங்களாம் தாராளமாக இந்த ஃபோனை கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து கார்னி குரிலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் போட்டால் எதுவும் ஆகாது, தெரிஞ்சே போட்டிங்கன்னா ஃபோன் வருகையாக தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கார்னி கோரிலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன், ஓகே, ஓகேங்களா, ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, தெரியாமல் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கேமராக்கு வருவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் இல்லைங்க, அந்த ஃபோன் ரெட்மி நோட் 10T 5G, ஓகேங்களா. அந்த ஃபோனில் வந்து 3 cameras பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 48MP மெயின் கேமரா, அடுத்து 2 தேவையில்லாமல் சும்மா வைக்கணும்னு வச்ச டெப்த் அண்ட் மேக்ரோ. இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இந்த ஃபோன் இவங்க கம்பெனி இவங்கக்கிட்டே வந்து பெருசாலாம் நம்ம குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது கேமராவில். ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன், ஸோ இந்த 15,000 பட்ஜெட்டில் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகே, ஓகேங்களா. அடுத்து வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக் கேமரா வந்து 108 pixel ரேட்டில், 1080 pixel ரேட்டில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஓகே, ஓகேங்களா. ஸோ ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோனில் பரவாயில்லனா அந்த ஃபோன்லேயும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒன்று தான், காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க 5G. அது 5G ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 5G, ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மீடியா டெக்கோடைய டெமிசெட் 700 அப்படின்ற 5G சிப் செட்டோடைய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 7mm ஆர்கிடெக்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேமிங் ஃபோன் தான், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.2, ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ்லாம் நம்ம வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில், அதாவது இந்த பட்ஜெட்டில் 5G கொடுத்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம், ஆல்ரவுண்டாலேயும் நல்லாயிருக்கும், கேமிங்க்கும் நல்லாயிருக்கும். நம்ம பார்க்க போகிறது பேட்டரி. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000mAh மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாலிடாக ஒரு 1.5 நாள் வரும். நீங்கள் வந்து ஆல்ரவுண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 நாள் வரும், இல்லை
கண்டிப்பாக ஒரு நாள் வரும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கேம் விளையாடுறீங்க, கேமரா யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஸோ அப்புறம் ரிஸ்ட் வரீங்க, மறுபடியும் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 நாள் வரும். ஒரு நாள் முடிவில் ஒரு 25% இருக்கும் ஓகேங்களா, 25%னா ஒரு 15% கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். ஸோ அடுத்து அந்த மிச்சம் 15% லோ பவர் மோட்லாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் ஒரு கேமர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, காலையில் எழுந்து ஒரு 10 மணிக்கு நீங்கள் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கேம் ஆடினீங்க அப்படின்னா ஒரு 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சார்ஜ் போடணும். இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்காமலாம் போயிடுவாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 18 வாட்ஸுக்கான மிகப்பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகமாக ஏறிவிடும் ஃபோன் அப்படின்னுலாம் நினச்சிக்காதீங்க. 18 வாட்ஸ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக ஏறும்ன்ட்டு, என்ன பண்ணுறது. ஸோ 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாக்ஸில் இருக்க அடாப்டர் எவ்வளோ பெருசுன்னு சொல்லுங்கள், சார்ஜர் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு தெரியுமா, 22.5 வாட்ஸுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் 18 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். இதை நான் என்னன்னு சொல்கிறது, ஸோ இவங்களோட சொந்தக்காரங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ரியல்மி ஓகேங்களா, ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள ஃபோனுக்கு 65 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதே டெக்னிக் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்க போல். ஏன்னா எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ நோட் 10 இந்த ஃபோனுக்கு வந்து 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்தமாரி இதில் கொடுத்துருக்கலாம், ஒரு 30 வாட்ஸாவது கொடுத்துருக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் 5G சப்போர்ட், ஒரு நல்ல ப்ராசஸர், கேமிங் சிப்லாம் கொடுத்துருக்கனால அது கட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஓகேனா தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனுடைய ஓவரால் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன், இந்த ஃபோனில் இது தாங்க இருக்குது, அவ்வளோதான், இதுக்கு மேலே விலைவரியாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் திக் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல கேமர் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் 15,000 அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் ப்ரோ கேமர் என்ன மாதிரி ஓகேங்களா, 100 பேர் இருக்க மேட்ச்சில் 102 கில்லாம் எடுப்பீங்க அப்படின்னா வேண்டாம் உங்களுக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேமிங்காக மட்டும் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆல்ரவுண்ட் கேமிங்கும் இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஓகே நோட் 10T 5G ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இன்னும் கூட ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது 4G நான் சொல்கிறேன் ஓகேங்களா, 5G இல்லாமல் 4G சொல்கிறேன். நோட் 10 ப்ரோ கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா, 5G வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு 5G வேணும், நான் கொஞ்சம் லாங் டேர்மாகவும் யூஸ் பண்ணணும், அதே போல் கேமிங்கும் சப்போர்ட் இருக்கணும், கேமரா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், ஸோ ஆடியோ நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், ஃபோனும் நல்ல ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்ல ப்ராசஸர் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த ஃபோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ எப்படி செலக்ட் பண்ணணும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.